மீட்டு பிரச்சனை கோலிவுட்ல தற்போது ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம். சின்மையை சுவிட்சர்லாந்துல நடந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு பாட போயிருந்தப்ப கவிஞர் வைரமுத்து அவங்கள தனியா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு அழைத்ததா புகார் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 15 வருஷத்துல நிறைய வீடு சேஞ்சஸ் ஆயிட்டோம், என்னுடைய பழைய பாஸ்போர்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், அது கிடைச்சதும் கண்டிப்பா ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இந்த புகார் சம்பந்தமா கவிஞர் வைரமுத்து சைட்ல இது வரைக்கும் காலம் பதில் சொல்லும், சட்டப்படி சந்திப்போம் அப்படின்றத தவிர வேற எந்த ஒரு பதிலுமே வந்த மாதிரி இல்ல. ஆனா தற்போது அவருடைய உதவியாளர் பாஸ்கர் ஒரு இணையதளத்துக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த நாளே வைரமுத்து அங்கிருந்து கிளம்பிட்டதாகவும், ஆனா சின்மையையும் அவங்களுடைய அம்மாவும் தான் கொஞ்ச நாள் சுவிட்சர்லாந்துல தங்கிட்டு வந்ததாகவும், வைரமுத்துவாலதான் நாங்க சுவிட்சர்லாந்துல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் அப்படின்னு சின்மையை சொல்றதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சின்மையும் அவங்க அம்மாவும் ஒரு சைக்கோ, அவங்க அம்மாவுடைய டார்ச்சர் தாங்காம தான் அவங்களுடைய கணவர் அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டதாகவும், அது மட்டும் இல்லாம சின்மையோட அம்மாவுக்கு மனநல சிகிச்சை எல்லாம் கூட கொடுத்ததாகவும் பேசிக்கிறாங்க அப்படின்னு வைரமுத்தோட உதவியாளர் பாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு. கவிஞர் வைரமுத்து சைட்ல இருந்து இப்படி ஒரு பதில் வந்திருக்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல கோலிவுட் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.